அனைத்து உரிமைக்குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். உண்மையிலேயே நடிகர் விஜய் ஒரு சங்கியா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு இந்த ஒரு புகைப்படம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வைரலாக மாறிட்டு வந்துட்டு இருக்கு. இது குறித்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்ததுலேருந்தே ஒரு எந்த கொள்கைகளை முன்வைக்க போகிறாரு அப்படின்னும், எந்த அரசியல் கட்சிக்கு தன்னுடைய ஆதரவு கொடுக்க போகிறாரு அப்படின்னு, எந்த அரசியல் கட்சிக்கு தன்னுடைய ஆதரவு கொடுக்க போகிறாரு அப்படின்னும், ஒருவேளை சீமான் மாதிரி எல்லா கட்சியுமே எதிர்த்து தனித்து நின்று போட்டிடுவாரா அப்படின்ற பல கேள்விகள் பார்த்தீங்கன்னா மக்கள் மனசில் எழுந்துகிட்டே வந்துட்டு இருக்கு. இதற்கு அனைத்திற்குமே பதிலளிக்கும் விதமாக ஏப்ரல் இறுதியில் கட்சியுடைய முதல் பொதுக்கூட்டத்தை நடத்த போகிறோம் அப்படின்னு விஜய் பார்த்தீங்கன்னா ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். இந்த ஒரு பொதுக்கூட்டத்திற்காக தமிழ் மக்கள், விஜயோட ரசிகர்கள் அப்படின்னு அனைவருமே ரொம்பவே ஆவலாக இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பாக நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் கூட செய்தியாளர்கள் சந்திப்பில் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, விஜயுடைய பொதுக்கூட்டத்தை பார்த்த பிறகுதான் எந்த ஒரு முடிவுமே எங்களால் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதற்கிடையில இப்படி அரசியல் நகர்வுகள் போயிட்டு இருக்கும் போது திடீரென விஜயுடைய தாய் சோபனா பாத்தீங்கன்னா, பாஜக கட்சிக்காரங்க கூட சேர்ந்து நிக்கிற மாதிரியான ஒரு புகைப்படம் அப்படின்றது இணையத்துல வெளியாகி அனைவருமே ஒரு பெரிய அதிர்ச்சிக்குள்ளாக்கிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பாஜக கட்சியின் நிர்வாகிகளான சூர்யா, அண்ணாமலை, மதுவந்தியை சந்திக்கும் போது மதுவந்தி காலில் சூர்யா காலில் விழுந்ததும், அதற்கு பிறகு அந்த ஒரு வீடியோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா விஜயுடைய தாயர் சோபா நின்றுட்டு இருந்ததும், அந்த வீடியோ சோபா நின்றுட்டு இருந்த ஒரு வீடியோ இணையத்தில் ரொம்பவே வைரலாக மாறி இவங்க எதுக்கு அந்த இடத்துல நிற்கிறாங்க, அப்போ நிறைய பேர் சொன்ன மாதிரி விஜய் ஒருவேளை சங்கியா இருப்பாரோ அப்படின்ற கேள்வி தான் இப்போ அனைவர் மனசுலையுமே எழுந்திருக்கு. குறிப்பா விஜயுடைய ரசிகர்கள் பாத்தீங்கன்னா இப்படி ஒரு விஷயம் நடந்துடவே கூடாது அப்படின்னு ரொம்பவே உறுதியாக இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா என்னதான் விஜய்க்கு தீவிர ரசிகர்களாக இருந்தாலும் விஜய் பாஜக கட்சிக்கு ஆதரவு அளிக்கிறாரு அப்படின்னா அது நிச்சயமாக அவருடைய ரசிகர்களே ஏற்க மாட்டாங்க அப்படின்றத சீமான் ரொம்பவே அழுத்தமாக சொல்லியிருந்தாரு. விஜயுடைய அரசியல் பொறுத்த வரைக்கும் எல்லா நகர்வுகளையுமே சீமான் ரொம்ப சரியாக கணிக்கிற ஒரு காரணத்தினால இந்த ஒரு விஷயம் ரொம்பவே உண்மை அப்படின்ற மாதிரி விஜயுடைய ரசிகர்கள் கூட பாத்தீங்கன்னா நிறைய வீடியோக்கள் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது விஜயுடைய தாயார் இங்க என்ன பண்றாங்க அப்படின்ற கேள்விதான் இப்ப அனைவருக்கும் எழுந்துட்டு வந்துருக்கு. இதற்கு பதிலளிக்கிற விதமாக விஜயோ அல்லது விஜயுடைய நிர்வாகிகள் யாராவது என்ன சொல்ல போறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தா பாக்கணும். ஆனா இது பற்றின குழப்பம் மக்கள் மனசுல இன்னும் எழுந்துட்டு இருக்கு அப்படின்றதுல எந்தவித சந்தேகமும் இல்ல. ஒருவேளை நிறைய அரசியல் விமர்சகர்கள் சொல்ற மாதிரி விஜய் ஒருவேளை சங்கியா இருந்தாரு அப்படின்னா நீங்க விஜய்க்கு ஆதரவு அளிப்பீங்களா அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.